அன்புள்ள கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர், முன்னாள் மத்திய அமைச்சர், நீலகிரி நாடாளுமன்ற உறுப்பினர், அன்பிற்கினிய சகோதரர் ராஜா அவர்களே, கோவை மாவட்டத்தில் கழகப் பணிகளையும் அரசு பணிகளையும் முடுக்கிவிட வேண்டும் என்ற நோக்கத்தோடு நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய மாண்புமிகு மின்துறை அமைச்சர் சகோதரர் செந்தில் பாலாஜி அவர்களே, கோவை நாடாளுமன்ற உறுப்பினர் மதிப்பிற்குரிய பி ஆர் நடராஜன் அவர்களே, கோவை மாவட்டத்தினுடைய பல்வேறு மாவட்ட கழகத்தினுடைய செயலாளராக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய கார்த்திக் அவர்களே, சி ஆர் ராமச்சந்திரன் அவர்களே, பையா என்கிற கிருஷ்ணன் அவர்களே, மருதமலை சேனாதிபதி அவர்களே, டாக்டர் வரதராஜன் அவர்களே, முன்னாள் அமைச்சர் மதிப்பிற்குரிய பொங்கலூர் பழனிசாமி அவர்களே, தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய செயல் தலைவர் திரு மயூரா ஜெயக்குமார் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய மாவட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகளே, நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடக்கூடிய நம்முடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியின் வேட்பாளர்களே, கோவை மாவட்டத்தில் பல்வேறு அணிகளை சார்ந்திருக்கக்கூடிய பொறுப்பாளர்களே, அமைப்பாளர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞர் அவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். நடைபெற இருக்கக்கூடிய நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலை முன்னிட்டு, உள்ளாட்சிகளும் தொடரட்டும் நம்மாட்சி என்ற முழக்கத்தோடு நாம் இந்த தேர்தலை சந்திக்கிறோம். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டு மக்கள் தங்கள் விடியலுக்கும் எதிர்காலத்திற்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி அமைந்தால்தான் சரியாக இருக்கும்னு முடிவு செஞ்சு ஒரு தொலைநோக்கு பார்வையோடு நமக்கு வாக்களிச்சிருக்கிறாங்க. பத்தாண்டு காலம் ஆட்சியில் இருந்த ஒரு கட்சியை வீழ்த்தி நம்மை தமிழ்நாட்டு மக்கள் ஆட்சியில் அமர வச்சாங்க. ஒரு ஆட்சி என்பது ஐந்தாண்டு காலம். அந்த ஐந்தாண்டு காலத்துக்குள் பொதுமக்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி தரணும். இதுதான் நல்லாட்சியினுடைய இலக்கணம். ஆனால் ஆட்சிக்கு வந்து இன்னமும் ஓராண்டு காலம் கூட முடியறதுக்கு முன்னாடியே கொடுத்த வாக்குறுதியில் முக்கால் பங்குக்கு மேலே நிறைவேற்றி கொடுத்த ஆட்சி தான் நம்முடைய ஆட்சின்னு இங்கே நெஞ்சு நிமிர்த்தி நாம் சொல்ல முடியும். அத்தகைய தலைசிறந்த ஆட்சிக்கு இலக்கணமாக திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி நடந்து கொண்டு வருகிறது. பெரும்பான்மை பலத்தால் சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்றதைப் போல உள்ளாட்சி அமைப்புகளிலும் நாம் முழுமையாக வெற்றி பெற்றால்தான் நாம் நிறைவேற்றக்கூடிய திட்டங்கள் மக்களுக்கு முழுமையாக கொண்டு போய் சேர்க்க முடியும். அந்த எண்ணத்தோடு தான் உள்ளாட்சிகளும் தொடரட்டும் நம்ம ஆட்சி என்ற முழக்கத்தை நாம் முன்னெடுத்திருக்கிறோம். கொரோனா கால கட்டுப்பாடுகள் இருக்கிற காரணத்தினால உங்களையெல்லாம் நேரில் சந்தித்து வாக்கு கேட்க முடியாத சூழல் இப்போ இருக்குது, அது உங்களுக்கு நல்லா தெரியும். அதனால தான் காணொளி மூலமாக இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. காணொளி மூலமாக நடைபெறக்கூடிய தேர்தல் பிரச்சாரத்தின் முதல் கூட்டம் நம்முடைய செந்தில் பாலாஜி அவர்கள் சொன்னது போல கோவையில் முதல் கூட்டமாக நடக்குது. வழக்கம் போலவே மிக பிரம்மாண்டமாகவும் எழுச்சியோடும் இந்த கூட்டத்தை மாண்புமிகு அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் இதை சிறப்போடு ஏற்பாடு செய்திருக்கிறார். சுமார் 300க்கும் மேற்பட்டிருக்கக்கூடிய இடங்களில் இருந்து அங்கே இருக்கக்கூடிய கழகத்தோழர்களும் பொதுமக்களும் இந்த கூட்டத்தில் பங்கெடுத்திருக்கிறாங்க. நாம் நேருக்கு நேராக சந்திக்கலைனாலும் ஒருத்தரை ஒருத்தரை பக்கத்திலிருந்து பார்க்க முடியாட்டினாலும் நாம் ஒரு தாய் பிள்ளைகள் என்ற உணர்வால், அந்த பாசத்தால், அன்பால், நீங்கள் வேற நான் வேற இல்லைங்கிற உணர்வோடு தான் இந்த மேடையில் நானும் நின்றுக்கிட்டு உங்களிடத்தில் பேசிக்கிட்டு இருக்கிறேன்.
தமிழ்நாட்டு உழவர் வாழ்வுக்காகவும் உரிமைக்காகவும் தன்னுடைய வாழ்நாளுடைய இறுதி வரையில் உழைச்சவர் தான் உத்தம தியாகி நாராயணசாமி நாயுடு அவர்கள். அவருடைய பிறந்த நாளான இன்னைக்கு இந்த கூட்டம் நடக்கிறது மிக பொருத்தமாக அமைஞ்சிருக்கு. கோவை மாவட்டம் அவிநாசி வட்டம் வையம்பாளையம் என்கிற சின்ன ஊரில் பிறந்து தமிழ்நாட்டின் அனைத்து உழவர்களோடு தலைவராக உயர்ந்து கம்பீரமாக நின்றவர்தான் மதிப்பிற்குரிய நாராயணசாமி நாயுடு அவர்கள். பச்சை துண்டுக்கு இந்த நாட்டில் ஒரு மரியாதையும் கம்பீரத்தையும் உருவாக்கி கொடுத்தவர் தான் அவர். தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, அகில இந்திய முழுமைக்கும் உழவர்கள் இயக்கத்தை உருவாக்குவதற்கு எல்லா முயற்சிகளையும் எடுத்தவர் அவர். நாராயணசாமி நாயுடு அவர்கள் முன்னெடுத்த போராட்டத்துக்கு மதிப்பளித்து 1989 நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தமிழகத்தினுடைய முதலமைச்சரான ஆனதற்கு பிறகு உழவர்கள் செலுத்த வேண்டிய கட்டணத்தில் சலுகையை அறிவிக்காமல் அதை சலுகைன்னு அறிவிக்காமல் இனி கட்டணமே செலுத்த தேவையில்லைங்கிற நிலையை உருவாக்கினார். அதாவது உழவர்களுக்கு இலவச மின்சாரம்னு அறிவித்தார் நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள். மரியாதைக்குரிய நாராயணசாமி நாயுடு அவர்களோடு அவருடைய முக்கியமான கோரிக்கைகள் 4. முதல் கோரிக்கை, உழவர் பெருமக்களுக்கு கட்டணம் இல்லாமல் மின்சாரம் வழங்க வேண்டும். இதனை வழங்கிய ஆட்சி தான் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி. 2வது கோரிக்கை, கட்ட இயலாத நிலையில் இருக்கக்கூடிய உழவர்கள் வங்கி கடனை தள்ளுபடி செய்கிறது. 1989 ஆட்சியாக இருந்தாலும் சரி, 1996 ஆட்சியாக இருந்தாலும் சரி, 2006 ஆட்சி காலமாக இருந்தாலும் சரி, இப்பொழுதும் உழவர்கள் கடனை ரத்து செய்த ஆட்சி தான் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சி. வேளாண் பொருட்களுக்கு அடிப்படை விலையை அரசு நிர்ணயம் செய்ய வேண்டுங்கிறது அவரது 3வது முழக்கமாக இருந்துச்சு. அதுக்காகத்தான் ஒன்றிய அரசால் கொண்டு வரப்பட்ட 3 வேளாண் சட்டங்களை நாம் கடுமையாக எதிர்த்தோம். அந்த கோரிக்கையை இறுதி வர வலியுறுத்தி வருகிறோம். வேளாண்மையை ஒரு தொழிலாக அங்கீகரிக்க வேண்டும் என்பது அவருடைய 4வது முழக்கம். தொழிலாக மட்டும் இல்லை, நம்முடைய வாழ்க்கை முறையாக பண்பாடாக மாற்றுறதுக்கு தான் வேளாண்மை துறைக்குன்னு தனி நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செஞ்சோம். கழக ஆட்சியில்தான் நெல்லுக்கு ஊக்கு விலை தரப்பட்டுச்சு. கழக ஆட்சியில்தான் கரும்புக்கு உரிய விலை தரப்பட்டது. உணவு தானிய கழகம் உருவாக்கப்பட்டுச்சு. ஏராளமான உணவு தானிய கிடங்குகள் அமைக்கப்பட்டுச்சு. ரேஷன் விநியோகம் முறைப்படுத்தப்பட்டது. வேளாண்மை, உணவு ஆகிய 2 துறைகளையும் 2 கண்களைப் போல இணைத்து செயல்பட்ட அரசு தான் நம்முடைய கழக அரசு. நிலமற்ற ஏழை வேளாண் தொழிலாளர்களுக்கு நிலம் வழங்குவேன்னு முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் சொன்னார்கள். அந்த அடிப்படையில் நிலமும் வழங்கப்பட்டுச்சு. 1,89,719 ஏக்கர் நிலத்தை 1,50,159 பேருக்கு வழங்கிய ஆட்சி தான் நம்முடைய கழக ஆட்சி. வேளாண் துறையை பொறுத்த வரைக்கும் உத்தம தியாகி திரு நாராயணசாமி நாயுடு அவர்களுடைய கனவுகளை நிறைவேற்றும் ஆட்சியாகத்தான் கழக அரசு தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. எனவே இந்த கூட்டத்தின் மூலமாக அவருக்கு நான் என்னுடைய வணக்கத்தை உங்கள் அனைவரின் சார்பில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் வாழ்ந்த ஊர் கோவை தான். அந்த வகையில் தலைவர் கலைஞருடைய வாழ்க்கை வரலாற்றோடு இணைந்த ஊர் இந்த கோவை. அந்த கோவையில் தான் இந்தியாவுடைய முதல் வேளாண்மை பல்கலைக்கழகம் துவங்கப்பட்டுச்சு. அதே ஆண்டு அவிநாசி சாலையில் பாலம், சிறுவாணி கூட்டுக்குடிநீர் திட்டம், பொள்ளாச்சி தாராபுரம் சாலையிலே பாலம், உடுமலைப்பேட்டை குமாரலிங்கம் சாலை பாலம், அமராவதி ஆற்றுப்பாலம், கிராஸ்கட் சாலை மேம்பாலம், பில்லூர் அணையை ஆதாரமாக கொண்டு கோவை மாநகருக்கான கூட்டு குடிநீர் திட்டம், பில்லூர் அணை 2ம் கட்ட கூட்டு குடிநீர் திட்டம்,
இப்படி நாள் முழுக்க இந்த கோவை மாவட்டத்துக்காக கடகம் செஞ்சிருக்கக்கூடிய திட்டங்களை செஞ்ச சாதனைகளை சொல்லிக்கொண்டே போக முடியும். கோவை பகுதியில் பெருமளவில் வாழக்கூடிய கொங்கு வேளாள கவுண்டர் அந்த சமூக மக்களின் கோரிக்கையை ஏற்று அவர்களை பிற்படுத்தப்பட்ட பட்டியலில் சேர்த்தது திமுக என்பதை யாரும் மறந்திருக்க மாட்டீங்க. அருந்ததியினர் இன மக்களுக்கு உள் இடஒதுக்கீடு வழங்கினதும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தாங்கிறது உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும். இப்படிப்பட்ட சாதனை சரித்திரத்துக்கு சொந்தக்காரர்கள் நாம் என்பதை தலைநிமிர்ந்து இந்த கூட்டத்தின் வாயிலாக கோவை மாவட்ட மக்களுக்கு சொல்லிக்கொள்ள நான் விரும்புகிறேன். கடந்த 10 ஆண்டு காலத்தில் ஆட்சியில் இருந்த ஒரு கட்சியால் இப்படி கோவை மாவட்டத்துக்கு செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகளை சொல்ல முடியுமா? இப்போ ஆட்சி பொறுப்புக்கு வந்ததற்கு பிறகு நாம் செய்திருக்கக்கூடிய சாதனைகளை பட்டியல் போடுகிறேன். கோவை மாவட்டத்துக்கு உட்பட்ட நகராட்சி பேரூராட்சியைச் சேர்ந்த 24,000 பேருக்கு பட்டா முதியோர் பென்ஷன் வழங்கப்பட்டிருக்கு. 10,22,715 குடும்ப அட்டைதாரர்களுக்கு தலா 4,000 ரூபாய் கொடுத்துருக்குறோம். 27,695 உழவர்களுக்கு பயிர்க்கடனும் நகைக்கடனும் தள்ளுபடி செஞ்சுருக்கிறோம். இன்னுயிர் காப்போம் திட்டத்தில் 620 பேர் உயிரை காப்பாற்றியிருக்கிறோம். 128 புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கு. பஞ்சுக்கான நுழைவு வரி 1 விழுக்காடு ரத்து செய்யப்பட்டிருக்கு. உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் திட்டத்தின் கீழ் 24,369 பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டிருக்கு. மகளிர் சுய உதவிக் குழுக்களைச் சேர்ந்த 12,816 உறுப்பினர்களுக்கு கடனுதவி வழங்கப்பட்டிருக்கு. 2076 உழவர்களுக்கு இலவச மின் இணைப்பு வழங்கப்பட்டிருக்கு. 1,50,767 குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு வழங்கப்பட்டிருக்கு. மகளிர்களுக்கு பேருந்தில் இலவச பயணம். ஆவின் பால் லிட்டருக்கு 3 ரூபாய் குறைச்சிருக்கிறோம். பெட்ரோல் விலையும் லிட்டருக்கு 3 ரூபாயை குறைச்சிருக்கிறோம். கோவையில் நடந்த முதலீட்டாளர் மாநாடு, அந்த மாநாட்டில் 34,723 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 52 நிறுவனங்களோடு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியிருக்கு. தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கு சம்பளம் உயர்த்த அரசாணை வெளியிடப்பட்டிருக்கு. காந்திபுரத்தில் 200 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செம்மொழி பூங்கா அமைக்கப்படவிருக்கு. கூடலூர், கருமத்தம்பட்டி, மதுக்கரை ஆகிய 3 பேரூராட்சிகள் நகராட்சிகளாக தரம் உயர்த்தப்பட்டிருக்கு. கோவை விமான நிலைய விரிவாக்கத்திற்கு 1,132 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கு. பொதுப்பணித்துறையில் கோவையை தலைமையமாக கொண்ட மண்டலம் உருவாகியிருக்கு. கோவை மாநகரத்தினுடைய வளர்ச்சியை முறைப்படுத்த கோவை நகர்ப்புற வளர்ச்சிக் குழுமம் ஒன்று ஏற்படுத்தப்பட இருக்கு. எனவே இந்த பட்டியல் போதுமா இல்லை இன்னும் சொல்லட்டுமா? ஆனால் நேரத்தோட அருமையை கருதி சில முத்தாய்ப்பான சாதனைகளை சிலதை மட்டும் நான் சொல்லியிருக்கேன். 8 மாத காலத்தில் இவ்வளவு திட்டங்களையும் நாங்கள் முன்னெடுத்து செஞ்சுருக்கிறோம். எந்த அரசாவது இந்த அளவுக்கு வேகமாக செயல்பட்டுருக்கா? கொரோனா, மழை வெள்ளன்னு பல இடர்களை எல்லாம் தாண்டி இவ்வளோ வேகமாக நாம் செயல்பட்டுருக்கிறோம். எங்களை பொறுத்த வரைக்கும் நான் முதலிருந்தே சொல்லிட்டு வர்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஸ்டாலினோட அரசு, இது உங்களோட அரசு, உங்கள் எல்லாருக்குமான அரசு. இது ஒரு கட்சியின் ஆட்சி அல்ல, இனத்தினுடைய ஆட்சி. ஒரு நல்லாட்சி, தலைசிறந்த ஆட்சி எப்படி இருக்கணும் என்பதற்கு உதாரணம் தான் இந்த அரசு. 1,000 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களையும் செஞ்சு தருவோம். அதேபோல் ஒரு சாதாரண தனி மனிதனின் கோரிக்கையும் நிறைவேற்றி தருவோம். போன ஆட்சியில் உங்கள் பணத்தை கொள்ளையடித்தவங்களை தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு தேவையான திட்டங்களை கொடுக்கிற ஆட்சி. கோவை மாநகர் முழுக்க அனைத்து சாலைகளும் கடந்த அதிமுக ஆட்சியில் பராமரிக்கப்பட்டதோடு இல்லாமல் அதனுடைய விளைவு தான் இப்போ நகரினுடைய முக்கிய சாலைகள், குடியிருப்பு சாலைகள் என எல்லாமே குண்டும் குழியுமாக காட்சி அளிச்சுக்கிட்டு இருக்கு. உள்ளாட்சி தேர்தல் முடிஞ்சவுடன்
சாலை அமைக்கப்படும், முறையாக அமைக்கப்படும் என்ற உறுதியை இந்த கூட்டத்தில் நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன். நீண்ட நாட்களாக கட்டப்பட்டு வரக்கூடிய மேம்பாலங்கள் அது எந்த நிலையில் இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். எனவே தேதி குறிப்பிட்டு உடனடியாக அது முடிக்கப்படும் அப்படின்னு அந்த உறுதியும் தரேன். குடிநீர் இணைப்பு கேட்டு காத்திருப்போருக்கு வெளிப்படைத்தன்மையோடு இணைப்பு வழங்கப்படும். வீடு கட்ட அனுமதி பெற எளிமையான வழிமுறைகள் கையாளப்படும். சிறு குறு தொழில் முனைவோருக்கு அடிப்படை தேவைகள் பூர்த்தி செய்து கொடுக்கப்படும். வார்டு வாரியாக குறைத்தீர்ப்பு அதற்கென ஒரு முகாம் மாதம் மாதம் அமைக்கப்படும். தமிழ்நாட்டோட அனைத்து பகுதிகளும் வளரணும், அனைத்து துறைகளும் வளரணும் என்பதை மட்டுமே ஒரே நோக்கமாக கொண்டு செயல்படுகிற ஆட்சி தான் நம் ஆட்சி. தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, ஒன்றிய அரசிடமும் நம்முடைய தமிழ்நாட்டுக்கான உரிமைகளை போராடியும் வாதாடியும் பெறுகிற இயக்கமாக ஆட்சியாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி இருக்கும். தமிழ்நாட்டின் ஏழை எளிய மாணவர்களை மருத்துவ கல்வி கனவை சிதைப்பதாக நீட் தேர்வு இருக்கிறது. அரியலூர் அணிநாத தொடங்கி 10க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியரை நாம் இழந்திருக்கிறோம். நீட் தேர்வு என்பது பல லட்சம் கொடுத்து பயிற்சி மையங்களில் படிக்க வசதி உள்ள மாணவர்களுக்காக அதற்காக ஏற்பட்ட வசதியானது தான். முதலாண்டு இடம் கிடைக்கலையா, அடுத்த ஆண்டு லட்சக்கணக்கில் பணம் கட்டி பயிற்சி பெறுகிறார்கள். இது எல்லா மாணவ மாணவியாரும் பெற முடியாது. ஏழைகளால் முடியுமா? முடியாது. அரசு பள்ளிகளில் படிப்பவர்களால் முடியுமா? அதுவும் முடியாது. நீட் தேர்விலிருந்து விலக்கு தர வலியுறுத்தும் மசோதாவை ஆளுநர் திருப்பி அனுப்பினார்னு தெரிஞ்சதும் மறுநாளே, அதாவது நேற்று, அனைத்துக் கட்சி கூட்டத்தை நடத்தணும். அதைத் தொடர்ந்து வருகிற 8ஆம் தேதி, அதாவது நாளை மறுநாள் செவ்வாய்க்கிழமை, தமிழ்நாடு சட்டமன்றம் கூட இருக்கு. மீண்டும் அதே மசோதாவை இன்னும் வலிமையோடு நிறைவேற்ற போகிறோம். அதிமுக ஆட்சி காலத்தில் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் 2 சட்ட மசோதாக்கள் ஒரு மனதாக நிறைவேற்றப்பட்டு ஏற்கனவே அனுப்பி வைக்கப்பட்டுச்சு. அதனை ஒன்றிய பாஜக அரசு மதிக்கவே இல்லை. பல மாதங்கள் கிடப்பில் போட்டிருந்துச்சு. காரணம் எதுவும் சொல்லாமலே குடியரசுத் தலைவரால் நிராகரிக்கப்பட்டுச்சு. இந்த தகவல் தமிழ்நாடு அரசுக்கு சொல்லப்பட்டும் அன்றைக்கு இருந்த சட்ட அமைச்சராக இருந்த சி வி சண்முகம் அதனை மூடி மறைத்து விட்டார். அதை தெரிஞ்சுக்கிட்டு நான் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சித் தலைவருங்கிற முறையில் நான் தான் கேள்வி எழுப்பினேன். ஒன்றிய அரசிலிருந்து ஏதாவது தகவல் வந்ததா, நீங்கள் போய் கேட்டீங்களா, இப்படி எத்தனை நாட்கள் நாம் காத்திருப்பதுன்னு அந்த கேள்வி கேட்டேன். என்ன பதில் சொன்னாங்க? எந்த தகவலும் வரல என்று சட்ட அமைச்சராக இருந்த சி வி சண்முகம் சட்டமன்றத்தில் அன்றைக்கி சொன்னார். எல்லாத்துக்கும் முந்தி கொண்டு பதில் சொல்பவர் ஒருத்தர் இருக்கார், முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார். என்ன சொன்னார் தெரியுமா? கவர்னருக்கு நாம் அனுப்பத்தான் முடியும், அவரை போய் நாம் கேள்வி கேட்க முடியாது அப்படின்னு கையை விரித்தார். இதில் உண்மை என்னன்னா, ஒன்றிய அரசு அதனை திருப்பி அனுப்பிச்சிருச்சு. அதை வெளியில் சொல்ல வெட்கப்பட்டுக்கிட்டு மறைச்சாங்க. இது சம்பந்தமான ஒரு வழக்கு உயர்நீதிமன்றத்தில் வந்துச்சு. ஒன்றிய அரசின் சார்பில் வாதாடிய வழக்கறிஞர், நாங்கள் எப்போதோ அதை திருப்பி அனுப்பிச்சிட்டோம் அப்படின்னு அங்கே பதிவு பண்ணார். அதன் பிறகுதான் உண்மை நமக்கு தெரிஞ்சுது. நடுவீட்டில் திருட மாட்டிக்கிட்டதை போல அதிமுக மாட்டிக்கிச்சு. அவங்களோட கொத்தடிமைத்தனம் காரணமாக, எல்லாத்துக்கும் தலையாட்டிக்கிட்டே இருந்ததன் காரணமாக, அடிமை சேவகம் காரணமாக அன்று நீட் மசோதாவை மீண்டும் நிறைவேற்ற மறுத்தாங்க. 100 ஆண்டுகளாக மறுக்கப்பட்ட கல்வி உரிமையை பல போராட்டங்களுக்கு பிறகு மீட்டு சில 10 ஆண்டுகளாகத்தான் பலரும் படிக்க தொடங்கியிருக்கிறாங்க. படித்தா தன்னால் தகுதி வந்து வாழ்க்கையில் முன்னேறி விடுவாங்க. ஆனால் படிக்கிறதுக்கே உனக்கு தகுதி வேணுங்கிற தடுக்கிற பழைய சூழ்ச்சியோடு புது வடிவம்தான் இந்த நீட். அதனால தான் நாம் தொடர்ந்து நீட் தேர்வை எதிர்க்கிறோம். மருத்துவ படிப்புகளில் சேர்றதாலேயே யாரும் மருத்துவராகிவிட மாட்டாங்க. மருத்துவ படிப்புகளில் தேர்வு அடைஞ்சாதான் டாக்டர் ஆவாங்க. அப்படித்தான் உலகின் தலைசிறந்த டாக்டர்களாக நம்முடைய தமிழ்நாட்டு டாக்டர்கள் இருக்கிறாங்க. நீட் தேர்வை மேலோட்டமாக பார்க்கக்கூடாது, அதோட முகமுடியை கழட்டி பார்க்கணும். வெறுமன அரசியலுக்காக எதிர்க்கலை, மக்கள் விரோத ஒன்றிய பாஜக அரசு எதிர்ப்பதற்கு எத்தனையோ விஷயங்கள் கொட்டி கிடக்குது.
மக்களுக்கு எதிரான அவ்வளவு செயல்களை அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க. எனவே நீட் தேர்வை வச்சு அரசியல் நடத்த வேண்டிய அவசியம் எங்களுக்கு இல்லை. நீட் தேர்வு என்பது 2016 நல்லா கவனிங்க, நீட் தேர்வு என்பது 2016 பாஜக அரசாங்கத்தால் திணிக்கப்பட்டது தான். அந்த தேர்வுக்கு 2016 அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறார். அதனால 2016-17 தேர்வில் தமிழ்நாட்டுக்கு விலக்கு கிடைச்சது, நான் மறுக்கல. இதே எதிர்ப்பை தான் தொடர்ந்து காட்டியிருந்தா தேர்வை நடத்தாமல் விட்டிருப்பாங்க. ஆனால் அடிமை அதிமுக அரசாங்கம் 2017-18 கல்வியாண்டில் நீட் தேர்வை தலையாட்டி ஏற்றுக்கொண்டதனுடைய பிரச்சனை தான் இவ்வளவு பிரச்சனை வந்திருக்கு. இவ்வளவு பிரச்சனைக்கு காரணம் அதுதான். இதோ இப்போ நாம் துணிச்சலோடு ஆளுநர் திருப்பி அனுப்பின சட்ட மசோதாவை மீண்டும் நிறைவேற்றி அவருக்கு அனுப்ப இருக்கிறோம். நீட் எதிர்ப்பில் பின்வாங்க மாட்டோம். நீட் மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டில் விரோதமான தமிழ்நாட்டுக்கு எந்த விரோதமான திட்டம் வந்தாலும் எல்லாத்தையும் நாங்கள் எதிர்ப்போம், அதை அனுமதிக்க மாட்டோம். மக்களை பற்றிய நித்தமும் சிந்திக்கிற திமுக அரசாங்கம் மாநில ஆட்சியை நடத்தி வரும் இந்த மகத்தான நேரத்தில் உள்ளாட்சி அமைப்புகளிலும் நாம் முழுமையான வெற்றியை பெற்றால் கோட்டையிலிருந்து உருவாக்கும் அனைத்து திட்டங்களும் அனைத்து கிராமங்களுக்கும் நகரங்களுக்கும் செல்லும், அனைத்து வீதிகளுக்கும் வீடுகளுக்கும் போய் சேரும். விடியலில் வரும் சூரியனோட வெளிச்சம் போல தமிழ் மக்களின் வாழ்வுக்கு ஒளி கொடுக்கும் நம்ம ஆட்சி உள்ளாட்சியிலும் தொடர வேண்டும். எனவே கழக வேட்பாளர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலும், மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களுக்கு அவர்களுக்கு ஒதுக்கப்பட்டு இருக்கக்கூடிய சின்னங்களிலும் நீங்கள் வாக்களிக்க வேண்டும். இந்த பொற்கால ஆட்சிக்கு உங்களது பொன்னான வாக்குகளை வாரி வாரி வழங்குங்கள் என்று மீண்டும் கேட்டு இந்த சிறப்பான தேர்தல் பிரச்சார நிகழ்ச்சிகளை உங்களோடு பங்கேற்று பல கருத்துக்களை எடுத்துச் சொல்லக்கூடிய வாய்ப்பினை பெற்றமைக்கு நான் உள்ளபடியே மகிழ்ச்சி அடைகிறேன், பெருமைப்படுகிறேன். எனவே இதை ஏற்பாடு செய்து வெற்றி கண்டிருக்கக்கூடிய பொறுப்பாளராக அங்கே பொறுப்பேற்று பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய செந்தில் கரூர் மாவட்டத்தினுடைய செயலாளர், மின்துறையினுடைய அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கும், அதேபோல் கோவை மாவட்டத்தை சார்ந்திருக்கக்கூடிய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியினுடைய முன்னணியினர் அத்தனை பேருக்கும், நம்முடைய மாவட்ட கழக, ஒன்றிய கழக, நகரக்கழக, பேரூர் கழக, கிளைக்கழக, பல்வேறு அணிகளை சார்ந்திருக்கக்கூடிய நண்பர்களுக்கும், அதேபோல் இங்கே குடியிருக்கக்கூடிய வாக்காளர் பெருமக்கள் அத்தனை பேருக்கும் இதயமார்ந்த நன்றி, நன்றி, நன்றி என்று கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். வணக்கம்.